ஹாய் ஹலோ மை டியர் எம்எஸ்டி. எம்எஸ்டினா ஒன்றும் இல்லை, மகாசக்தி டியர்ஸ் டார்லிங்ஸ். இங்கெல்லாம் என்னோடய டார்லிங்ஸ் டியர்ஸ் டான்ஸ். ஸோ என்னை ஆளும் என்ன எம்மவர்களே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? இப்போ நம்ம இது என்னன்னா, மதுரை விழாக்கு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து நம்ம திருப்பரங்குன்றம் போயிட்டுருக்கோம். இப்போ வந்துன்னா 11:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டைம். நம்ம 11:30 மேலே ஆகுது, பார்ப்போம். அங்கே கோயிலுக்கு போகணும், போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வருவோம், பார்ப்போம். நல்லா இருக்குது மதுரை, ஆனால் ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது நண்பர்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா ஏதோ டைல்ஸ் கிடையாட்டு இருக்குது, நல்லா பெரிய கடையாக இருக்குதுப்பா. பாருங்க, அவ்வளோ பெரிய கடை, ஹோல்சேல் டீலர்னு நினைக்கிறேன். அண்ணாச்சி கூகுள் அண்ணாச்சி லெஃப்டில் போக சொல்லிச்சு. ஐயோ, ரூட்டை மாற்றிட்டேனே, பாதை மாறி விட்டேனே, தேவசேனா வச்சா. சரி வாங்க போவோம். இங்கிட்ட இருந்தாலும் கூகுள் அண்ணாச்சி ஒரு ரூட்டை கொண்டு வருவார்ல, இருந்தால் மாறிட்டார்ல. வாங்க, இன்னொரு ரூட்டு காமிக்குது, அதில் போயிட்டு சுற்றிட்டு வருவோம், பார்ப்போம். அப்புறம் நான் அந்த பக்கம் போகணும் நண்பர்களே, ஆனால் நம்ம இங்கே வந்துட்டோம். சரி விடுங்க, பார்க்கலாம். கூகுளில் இன்னொரு ரூட்டு காமிக்குது, போயிட்டு லெஃப்டில் மறுபடியும் ரைட்டில் ஏறி மேலே வர சொல்லுது, பாலத்து மேலே. பாருங்க குளம் சூப்பராக இருக்குல்ல, குளம் மேலே அப்படியே மேகமூட்டமான வானம், ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது, சூப்பராக இருக்கணும் விசுவல்ஸ். விடுங்க, இங்கே வந்ததும் பரவாயில்ல, நல்லாயிருக்கு, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. என்ன போகிற வரலும் மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன், இல்லைன்னா மழையில் மாட்டிட்டுனா கொஞ்சம் ஊர் போகிற வரலும் எப்படியோ ஈவினிங் ஆயிரும், அது வரலும் இப்படி ஈரமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும், கசகசன்னு. சூப்பராக இருக்குல்ல, செம்ம. அங்கே இருக்கு ஃப்ளைட்டு ஏறப்பேன் பாருங்க. சூப்பராக இருக்குது, அதான் திருப்பரங்குன்றம் மலை நண்பர்களே, நம்ம பின்னாடி இருக்கோம்னு நினைக்கிறேன், ஐ திங்க். போவோம் அப்புறம். போன வீடியோவுக்கு உங்கள் சப்போர்ட்டு நல்லா இருந்துச்சு நண்பர்களே, இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் நல்ல நல்ல வீடியோவாக உங்களுக்கு தரேன். இந்த வாரம் ஒரு குக்கிங் வீடியோ போடலான்ட்டுருக்கேன், பார்ப்போம் எப்படி ட்ரை பண்ணணும். சண்டே நமக்கு வந்து பெருசாக பேக்ரவுண்ட்லாம் எதுவும் இல்லை நண்பர்களே, நானே தான் கை காசு போட்டு செலவு பண்ணி இது பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு யூடியூப்லாம் பெருசாக வருமானமே இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் பார்ப்போம். நல்லா இது பண்ணிச்சுனா இன்னும் நிறையா செய்யணும், முடிஞ்சளவுக்கு நம்மளோட ஆசையே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிறதுல முடிஞ்சளவுக்கு ஒரு வேளை உணவாவது நம்ம இல்லாதவர்களுக்கு தரணும் அப்படிங்கிறது ஒரு கொள்கை, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். மூணு வேளை சாப்பாடு போடுற பாக்கியம் கிடைச்சாலும் சந்தோஷம்தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, அதை செய்வோம், கண்டிப்பாக செய்வோம் ஒரு நாள், நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக கடவுள் அதுக்கு ஆசீர்வதிப்பார், பார்ப்போம். எல்லோரும் நல்லாயிருப்போம், நல்லாயிருக்கணும், அதுதானே முக்கியம். வாழ்க்கையில் நம்ம எதை தேடி போகிறோம், சாப்பாடு தானே, அதுக்காக தானே சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அது முடிஞ்சால் நம்ம ஒரு நாலு பேர்த்துக்கு அதை செஞ்சோம்னாவோ அதுவும் நமக்கு புண்ணியந்தான், வாழ்க்கையில் புண்ணியத்தை சேர்த்தணும் அவ்வளோதான். பாவத்தை சேர்த்து என்ன பண்ணுறோம், காசு பணம் நிறையா இருந்து ஆனால் வந்து நல்லா இருக்கணும், நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது. இப்போ நல்லா ஈவினிங் இப்போ நைட்டு போகிறேனா சாப்பிட்டேனா ஒரு 10 மணி படுத்தோமா நிம்மதியாக ஒரு காலையில் 7 மணி வரை நல்லா தூங்கணும், அந்த மாதிரி தூக்கம் வருது. காரணம் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எதை பற்றி நமக்கு யோசிக்கிறது இல்லை பெருசாக. கஷ்டத்தை அதான் நேற்று போன வீடியோ சொன்ன மாதிரி கஷ்டத்தை பற்றி எனக்கு கவலைப்படுறதே இல்லை நண்பர்களே, நம்ம வாட்டு நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கணும், கண்டிப்பாக அது ஒரு நாள் நமக்கு ஒரு நல்லது, நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல பலன் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம அதை பார்த்தே போவோம். பாலத்தில் எரியாச்சு, கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன், வந்துடும் கோயில் வந்துடும் நண்பர்களே, பார்க்கலாம். ப்ளாக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை எம்எஸ் மகாசக்தி எம்எஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து கண்டினியூ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாழ்க்கையில் வந்து ரொம்ப கருத்தாக வேணாம் பேச வேணாம், சரி வாங்க ஜாலியாக பேசுவோம். வாழ்க்கையில் சின்ன சின்ன ஆசைகள், பணம் வந்து தப்பு இல்லை. ஏன்னா எங்கே போகிறதுன்னு தெரில, போயிட்டு கூகுள் அண்ணாச்சி கொஞ்சம் தூரம் போய் ரைட்டில் காமிக்குது, ரைட்டில் எங்கே ரோடு போகுதுன்னு தெரில. போயிட்டு கோயிலில் போயிட்டு முருகனை தரிசிக்கணும். ஏற்கனவே ஒரு டைம் மதுரை வந்திருக்கேன், ஆனால் வந்து பசங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தேன், அதனால் வந்து திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போகல, அப்படியே அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு அப்படி போயிட்டோம் பஸ்ஸில் போனனால.
அதனால் இந்த டைமாவது கோயிலை பார்க்கலான்னு பார்க்குறேன். பார்ப்போம் முருகன் தரிசிக்கிறாரான்னு பார்க்கணும். மேக்ஸிமம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். திருச்செந்தூர், பழம் திருச்சாலை, பழனி. பழனியெல்லாம் வருஷத்துக்கு ஒரு டைமாவது கண்டிப்பாக போயிடுவேன். நடந்து போவோம் பாத யாத்திரையாக. அதனால் வருஷம் முருகனை ஒரு டைமாவது பார்த்துருவோம். அவ்வளோதான். குதா கோயில், திருப்பரங்குன்றம். அதே இந்த கோயில் கீழே தான் இருக்குது. மற்ற கோயில் எல்லாமே முருகன் கோயிலெலாம் மேலே மலையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும்தான் கீழே இருக்கிற மாட்டிருக்கு கோயில். பார்ப்போம், போயிட்டு முருகனை தரிசிப்போம். தரிசிச்சுட்டு அப்புறம் கண்ட்ரி போகலாம். வண்டி எங்கேயாவது ஓரம் கட்டணும். எங்கே கட்டணும் ஓரம் ஓரம் கட்டணும்னு தெரியலையே. இந்த லெஃப்டில் போட்டாச்சு. ஓகே வாங்க, அப்படியே நடந்து போவோம். செமையாக இருக்குல்ல. நைட்டில் எப்படி இருக்கும்னு தெரியல. நிறைய பகலில் தான் நம்ம வந்துருக்கோம். நைட்டில் ஒரு நாளாக தான் வரணும். ரொம்ப கோயில் சூப்பராக இருக்குல்ல. மலையில் கோயில் இருக்கும். எப்பயுமே முருகன் கோயில் மலைக்கு மேலே இருக்கும். இந்த கோயில் மலைக்கு கீழே இருக்குது. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோயில் வந்து நட சாத்திட்டாங்க. அதனால் வந்து இப்போ வர்ற வழியில் ஒரு கோயில் சரி மதியம் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. மணி 2 மணி ஆக போகுது, அதனால் சாப்பிட்றலான்ட்டு. நித்தீஷ்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு புதுசாக ஓப்பன் பண்ணிக்காங்கன்றது. சூப்பராக இருக்குது. உள்ளே வர்றதே என்ட்ரன்ஸே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு இதை எடுத்து போடலாமாண்ணா அப்படின்னு கேட்டேன். ஆ எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. நல்லாயிருக்கு. சோபா எல்லாமே சூப்பராக இருக்குது. உள்ளே பாருங்கள், செம்மையாக இருக்கலாம். காமிக்கிற மாதிரி சைட்லாம் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இது ஏசி ஹால். நாங்கள் ஏசிக்கெல்லாம் போகல, ஏன்னா அந்த கொரோனா டைமில் ஏசியெல்லாம் உட்கார வேணாங்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வெளியவே உட்காந்துட்டோம். வெளியவே சூப்பராக தான் இருக்குது, குழு குழுன்னு. பாருங்கள், சுற்றிலும் ட்ராயிங் வரைஞ்சி இது பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோ ஓட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது நண்பர்களே. சூப்பராக இருக்குது நண்பர்களே. நான் வந்து மட்டன் பிரியாணி ஒன்றும், சிக்கன் நாட்டுக்கோழி பிரியாணி ஒன்றும், அப்புறம் ஒரு தந்தூரி ஒன்று சொல்லியிருக்கேன். நல்லா இருந்துச்சு நண்பர்களே. சாப்பாடு வந்தால் இந்த சைடு பாருங்கள். மதுரையிலேருந்து ரிட்டன் வரும்போது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நித்திஷ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நல்லா இருந்துச்சு, சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தந்தூரி தான் பிடிச்சிருந்துச்சு பிரியாணியோட. சப்போர்ட் பண்ணுவோம். புதுசு புதுசாக வரவங்களுக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம தான் நம்மளோட நம்ம தானே மற்றவங்களுக்கு ஆதரவு. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லை நான் பாக்கெட்டில் வச்சு தான் எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து விஷுவல் அப்படி இப்படின்னு இருக்கும், கோச்சிக்காதீங்க. இப்போ எடுக்கிறது தப்பு தான், நான் வந்து ரெக்கமெண்டட் இல்லை. சும்மா ஒரு கொஞ்ச நேரம் தான் எடுத்தேன் பாக்கெட்டில் வச்சுட்டு. அது நான் வாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் பாக்கெட்டில் இருக்கிற. கிளைமேட் பாருங்கள், செம்மையாக இருக்குது. மழை வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அதை காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். ஓகே நண்பர்களே, உங்கள் ஆதரவு எப்பயுமே முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் பட்டனில் தட்டி விட்டுங்க, ஹாலில் போட்டுச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நான் உங்கள் சக்தி. ஓகே பாய், மறுபடியும் சந்திக்கலாம்.